ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் கொடுக்கறன்றப்பல எடப்பாடி வந்து 1500 ரூபாய் கொடுக்கறன்றப்பல எப்படி இதெல்லாம் சோ யாராருக்கு சான்சஸ் கொடுக்கறோம் ஒரு தடவை கமலுக்கு கொடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும்ல நமக்கு எம்ஜிஆர் மேர் ஜெயலலிதா மேர்ல மத்தவங்க வர முடியல நான் சிலிண்டர் கொடுப்பேன்ங்கறேன் 4000 ரூபாய் கொடுக்கறேன் ஆனா அது நடைமுறைக்கு வரவே வராது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி அமோக வெற்றி பெறும் நான் எடிஎம்கே எங்க கூட்டணி பாஜக கூட வைக்காம இருந்தாங்கன்னா நாங்க ஜெயிப்போம் ஃபர்ஸ்ட் இருந்தவங்க 5 லட்சம் கோடி கடன்றாங்க இப்போ இப்போ அடுத்து வரவங்க சொல்ற திட்டத்தெல்லாம் பார்த்தா இன்னும் 5 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க போய் போய் பிரச்சாரம் பண்ணி மக்களை கவர் பண்ணி ஏமாத்துறாங்க எதனா ஒன்னு நம்ம விஷயம் என்ன இந்தாங்க இந்த மாதிரிலாம் நீங்க பத்னிகளை கொன்னீங்களா சும்மா ஓட்டு போட்டீங்க பணம் கொடுக்கல போறோம் திடீர்னு பார்த்தா ஒரு பள்ளம் வருது ஆனா அது வேற சந்தில போனா ஆனா அந்த எல்லாம் வசதிக்காரங்க ரோடு அந்த ரோட்ல மட்டும் சுத்தமா இதுவா இருக்கு அப்ப அது சுத்தம் இது அசுத்தமா इोप अरक विडा कचिकार वो 1000 तरह और कचिकार 1500 तरह उन्होंने मेल एव सलिक पड़े आजी की वर्ण से आयरू कुछ 1500 ओटू पटवा मारे ऐसा मोटे पड़ कड़वा आना वो वो आजी वालों अगर पड़िटा वेवासी ऐतीटर आजी एंालों वेवासिय कुछ मकल ना पाका पड़ा अगर आजी दा ना आजी डिएमके வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ டைம்கெல்லாம் அவங்க ஆட்சில தான வேலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்கு அவங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க நான் எங்களை விடுங்க விவசாயிகளை வந்து எத்தனை 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 மாசமா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு அவர் மோடி கிட்ட போய் சொல்லி இந்த நம்ம முதலமைச்சர் எவ்வளவு எடுத்து சொன்னாருன்னா அவங்க அதை கேட்பாங்க அதை கேட்காம அவங்க வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரமும் எவ்வளவு கஷ்டம் இன்னுமே கஷ்டப்படுறாங்க அவங்க विवसाय पाकाम मुख्यता कोाम इंडा तर तप स्टाल आयरूपल एड़पाड़ी वो 1500 एपड़ी एव्वल पणा लाभम इवो मे अभी अंत पणते वे नम्ब मेलवासी ऐसा वह कुछ அவங்கலாம் வந்திருந்தாங்கனா அவங்க நிறைய பண்ணிருப்பாங்க பட் யூஷுவல் பீப்பிள்ஸ் தான் வந்தாங்க டிஎம்கே ஏடிஎம்கே தான் வந்தாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கனா ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படி யார் வரணும்னு கேட்டாங்கனா நாம் தமிழர் கட்சி சீமான் இல்லனா கமல் அவங்க ரெண்டு பேர்ல இருந்து வந்தாங்கனா நல்லா இருக்கும் இல்ல நீங்க இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண கூடாதா நான் நினைக்கிறேன் ஏனா இப்போ அவங்களுக்கு யாராருக்கோ சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு நம்ம நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்கு தான் நம்ம ஃப்ரீக்வெண்டா சான்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம் चेंजस पाती अवलो चेंजा एमें ऐसा रोडेटा एव्वो पे पणकार कई तटी पैसा केको एतो पे ओके अंदमि रहा पड़ता वे इन ना वरला ना पार्लीमेंटा पेस मुझे जयललिता वे ना फ्लूंट इंग्लिश ना पार्लीमेंट पॉइंट वा अंदमि पाती डिएमक वो ओके पकतेव अव पड़चरकन देवल आना सब पॉइंट नम्बर वेको नमुकमाजो सो यार चांसस् को कमल के कुछ पाता नमुक अवलोदा अंत चांसस्तना वह पाती 50-50 प्राबिलिटी नहीं सुी प्रचार पड़े अंत सा उलचिटे तवे प्रचार पड़ा ना नानूमे ना पात इंट्रस्टे क्यों रेमेंदा पड़पा इणाधि सर जयलिता सर रेमेंदा पड़पा ईदन पाती एलेंगे सेट आफ पीपलसा सैदापेट पी डिके पीपलसा अधिकमारा अंदमि ओटिंग और तवे ईद इतना वोटे कैटगरेज पड़ मटे कमल पड़ेंगे डिएमके एडीएमके सैडल सर्किल और आची और वेपा तरीमी एलक्शन वाला सैड एम एल मे बी डिएमके एडीएमके कचियाँ नाम तमर कची कमला एक्सापिना ये एरिया एडीएमके और ना पड़ा सलवे फुला पड़ा अब वो प्राब्लम अंदर फर्स्ट अंदर पेपर मारे कुे पड़ी पाकन अगर अंत एरिया फेमस इतमी पड़ी इन पड़ोमा मटा पड़ी पाकन
அவங்க யங்ஸ்டர்ஸ் அனலைஸ் பண்ணி அவங்க ஏரியால இருக்கவங்க யார் வந்தா நல்லா இருக்கும்னு அவங்க சூஸ் பண்ணி அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஓகே. ஓவராலாக கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கமலுக்கு போடலாம், இல்லைனா சீமான் எனக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லைன்னு தான் தோணுது, கமலுக்கு போடலாம். ஆட்சி மாதிரி நடக்கணுங்க. 90 ரூபாய் வைத்த கோல்டு வின்னர் இன்றைக்கி 160 ரூபாங்க. அது 70 ரூபா வைத்த டீசல் பெட்ரோலாம் இன்றைக்கி 93 ரூபாங்க. டீசல் விலை ஏறினதுனால இப்போ லோடு வண்டிங்க லாரிங்க எல்லாமே வாடகை ஏறி போச்சுங்க. இதனால் கஷ்டம் மக்களுக்கு தாங்க. இலவசம் இலவசம்னு சொல்கிறாங்க, கட்சியில் ஒரு பக்கம் இலவசம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் அள்ளி ஏற்றி விட்றாங்க. ஆனால் இது மாற்று கண்டிப்பாக தேவைங்க. அது அப்போல்லாம் அவர் சொல்ல முடியாது. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்றுப்பாங்க, அது யார் தான் வரல, யார் வேணாலும் வரலாம். அவங்கவுங்க நேரம் கலந்தால் வரணும். ஆனால் எம்ஜிஆர் மாரி ஜெயலலிதா மாரிலாம் மற்றவங்களும் வர முடியாதுல்ல. சிவாஜி கணேசன் கூட பெரிய நடிகர், ஒரு 5 MLA வச்சுன்னு அவரால் இது பண்ண முடியல. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க நேரம் இன்னும் அதெல்லாம் சொல்ல யார் ஆட்சி வரல. மக்களுக்கு யார் நல்ல செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க வரணும். இதுக்கானலாம் மொத்தத்தில் வேணும்னு நினைக்கிறேன். நிறைய சட்டங்கள்லாம் வந்திருக்குது போயிருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் திராவிட கழகங்கிறது எல்லாருமே கொள்ளையடிக்கிறதில் தான் இருக்கிறாங்க, யாரையும் வாழ வைக்கிறது இல்லை. அவங்கவுங்க பிள்ளைங்க வாரிசுங்களை தான் இது பண்ணுறாங்களே ஒழிஞ்சு மற்றவங்கள வாழ வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணலை. இப்போ தேர்தல் அறிக்கையில் கூட என்ன சொல்கிறேன், நான் சிலிண்டர் கொடுப்பேங்கிறேன், 4000 ரூபா கொடுக்கும்புறேன். ஆனால் அது நடைமுறைக்கு வரவே வராது, சும்மா ஏமாத்துற மக்களை ஏமாத்துறது. இது வந்து ஏற்கனவே கலைஞர் சொன்னார், ஆளுக்கு 3 சென்ட் 1/2 ஏக்கர் கொடுக்குறோம்னாரு, அது கொடுக்கல. இந்த மாதிரி இவர் வந்து 1000 ரூபா கொடுக்குறோம்றாரு, இப்போ 4000 ரூபா கொடுக்குறாரு, ரேஷன் கார்டில் 4000 ரூபா. அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. எந்த ஆட்சி வந்தாலுமே கொடுக்கவே முடியாது. உழைக்கிறவனுக்கு உண்மையான கூலியோ உண்மையான இது கொடுத்தாவே போதும். வடநாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிறான், அவனை பழக்க வைக்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கிறவனை எவனையும் பழக்க விடுறது இல்லை. கட்சிக்காரனே, எல்லா கட்சிக்காரனையும், நம்ம மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரனையும் எவனையுமே பழக்க விடுறது கிடையாது. ஏன்னா வடநாட்டிலேருந்து வரவனை பழக்க விடுறான். இங்கேயே நம்ம பிறந்து வளர்ந்தவனா எவனும் பழக்க விடுறது இல்லை. அவன் சுயநலத்தை பார்க்குறான், அந்த சாதி வாரியாக தான் பேசுகிறாங்க. எல்லா கட்சிக்காரன் எல்லா பொறுத்தளவு எல்லா கட்சிக்காரனும் சாதி வாரியாக தான் பேசுகிறாங்க. அந்த சாதிங்கிறத ஒழிப்பு இல்லாமல் அதை இது பண்ணணும். உண்மை தானே, நான் சொல்கிறது உண்மை தானே, தப்பு ஒன்றும் இல்லையே. சாதி வாரியாக தானே அவன் சாதியை வச்சு தானே இப்போ கட்சி அரசியல் நடத்துகிறாங்க. சாதி இல்லாமல் கட்சி நடத்தலையே, அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். கண்டிப்பாக மாறணும், மாறும். எதனாலன்னா என்ன, வேலை வாய்ப்பு கடுமையாக பாதிச்சிருக்குது மக்களுக்கு. என்ன பொருளாதாரம் ரொம்ப கேவலமான நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ நடந்துருக்கிற அதிமுக அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான தனித்துவமான விஷயங்கள் எதுவும் செய்யலை. நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி முதலான பல நிறைய மத்திய அரசாங்கத்திலிருந்து இணக்கமாக இருக்கிறேன் இணக்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதையும் வாங்க முடியல. தைரியமான சுதந்திரமான தன்னம்பிக்கையுள்ள ஆட்சி வரணும், கண்டிப்பாக வரும். திமுக கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும். தமிழ்நாட்டோட கௌரவமும் தனித்துவமும் பாதுகாக்கப்படும். கமலஹாசன் வந்திருக்கிறது ஏதோ ஒரு மாற்று சிந்தனையோடு வந்திருக்காரு. ஆனால் அந்த அவர் செயல்படுத்த வரான்றதில் பெருத்த சந்தேகம் இருக்குது. மக்கள் ஆதரவு இருக்குமானா, கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கமலஹாசனுக்கு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. திமுக தலைமையிலான மதவாதத்திற்கு எதிரான ஜனநாயகத்திற்கு ஆதரவான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி அமோக வெற்றி பெறும். ஆட்சி மாடு நடக்கிறதுக்கு அது கஷ்டம். நான் ஏடிஎம்கே எங்கள் கூட்டணி பாஜக கூட வைக்காமல் இருந்தாங்கன்னா நாங்கள் ஜெயிப்போம். அவங்க பாஜக கூட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களோட சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பக்கா ஏடிஎம்கே என் கட்சி அவங்களோட சில எண்ணிக்கை விருப்பம் இல்லை. என்ன மாதிரி எங்கள் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் அந்த கஷ்டம் இருக்குது. ஆனால் வெளியே காட்டியில் நீங்கள் கடன் நான் சொல்கிறேன், நடந்தால் நல்லாயிருக்கும். ஆள் இப்போ ஃபஸ்ட்டு இருந்தவங்க 5 லட்சம் கோடி கடன்றாங்க. இப்போ அடுத்து வரவங்க சொல்கிற திட்டத்தெல்லாம் பார்த்தோன்னா இன்னொரு 5 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க. இருக்க இருக்க கடனை ஏற்றுறாங்களே தவிர இது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி இல்லை. இந்த கொரோனாவில் வந்து என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரில கவர்மெண்ட்டு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி, இப்போ அடுத்து வரப்போகிறவங்க வந்து கடனாக தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குறாங்கன்றது வந்து நம்மக்கிட்ட நம்மளுக்கு கடனாக தான் கொடுக்குறாங்க. அந்த கடன் வந்து நம்ம மேலே தான் வருது, அவங்களாம் கொடுக்கல. இந்த ஃப்ரீயாக கொடுத்து கொடுத்து இஷ்டத்துக்கு கடன் ஆக்கிட்டாங்க.
இதனால வந்து புதுசா வரவங்க கிட்ட கொடுத்தா அவங்க எதனா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுனா வரவங்களும் கடன் வாங்கி தான் ஆகணும். ஆனா வரவங்க வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறோம். விலைவாசி ரொம்ப உயர்வா ஏறி போச்சு. இதுல தாழ்த்தப்பட்டவங்க நல்லா இருக்கிறவங்களாம் எல்லாருக்கும் பாதிக்குது. இந்த பெட்ரோல் விலை ஏறி போச்சு. இதெல்லாம் ஏழைங்களுக்கு ரொம்ப விலைவாசி ரொம்ப கட்டுப்படுத்த முடியல. ஏழைங்கள்லாம் வந்து செத்து செத்து பொழைக்கிறோம். எந்த ஆதரவும் கிடையாது. மீனவர்களுக்கு மீன் பிடிச்சாலும் மீன் விலை இல்லை. விலைவாசிலாம் ஏறி போச்சு. இந்த மார்க்கெட்டில் போனாலும் மீன் வந்து மாற்றி மாற்றி மீன் வாங்குறாங்க. நல்ல மீன் வந்து விலை இல்லாத போகுது. இதில் என்னென்னா மீனவருக்கு தான் எல்லாருமே பாதிக்குது. விலைவாசியில் அரசியல் வந்து மாற்றம் வந்தால் தான் அரசியல் வந்து நல்லா இருக்கும். இதே இந்த மோடி அரசியல் வந்து எல்லா ஜனமும் ரொம்ப பாதிக்கப்படுது. அவர் ஆட்சி விட்டு மாறினா தான் கொஞ்சம் விலைவாசி நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஆட்சி வந்து எலெக்ஷன் எவ்வளோ குயிக்காக வருதா, ஆட்சி மாற்றம் வந்தால் ஏழைங்க கொஞ்சம் நல்லா இருக்குமா, அரசியல் மாறினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆட்சி நல்ல ஆட்சி வந்தால் போதும். நம்மள மீனவர்கள்னா எல்லாருக்கும் பாதிக்குது. வெளியே இடத்துலாம் போய் தசை தெரியாத போய் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்து தான் ஆகணும். மீனவர் கடலை நம்பி பொழைக்கிறோம். அது செத்தாலும் கொண்டாலும் கடலோரம் போயிடுவோம். எங்களுக்கு கொடுத்து உதவுறவங்க யாரும் இல்லை. ஏழைங்க நாங்கள் தான் சாகுறோம். எதனா ஒன்றா ஒரு கடல் அரிப்பு ஒரு புயல் எச்சரிக்கை வந்தாலும் நாங்கள் தான். நீங்கள் எச்சரிக்கை கொடுத்துட்றீங்க, நாங்கள் தசையில் மாட்டி ஒருத்தர் சாகுறோம். கன்னியாகுமரி சில மாவட்டம் எவ்வளோ பேர் செத்துடுறாங்க. அதை கண்டுபிடிச்சி யார் இட்டுன்னு வந்து சேர்க்குறது ஒன்றும் கிடையாது. எல்லாம் நாங்கள் தான் பாதிக்குது. எந்த ரொம்ப விலைவாசியாக இருந்தால் இந்த விலைவாசி வந்து நீங்கள் இறக்குனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் மானியெல்லாம் ஏறி போச்சு. இப்போ எல்லாருக்கும் எங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. புரியுதா? ஆட்சி வந்து நல்ல ஆட்சி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் விலைவாசி இறக்குனா நல்லாயிருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் நல்லா இல்லை. நல்ல ஆட்சி வந்தால் தான் நல்லது. ஒன்று மக்கள் ஆட்சி வந்தால் ரொம்ப நல்லது. ஜனநாயகம் இந்த அராஜக ஆட்சி மந்திரிங்க ஆட்சியெல்லாம் வந்து அது நல்லாவே இல்லை. அவங்க சுயநலுக்கு சம்பாதிக்கிறவங்க தான் பார்க்குறாங்க தவிர வச்சு ஏழைங்களை கவனிக்கிறோம் யாரும் கிடையாது. புரியுதா? இதே காசி மூடி தண்டாடப்பட்ட அந்த டீசல் மாநிலம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போட்டு வச்சுன்னு கூட ஐயோ நாளுறானுங்க. ரொம்ப வேலை இந்த ஆட்சியும் சரியில்லை. இந்த மந்திரி ஆள்ற ஆட்சியும் சரி கிடையாது. அவன் வசதியாக ஏசிலையும் ஈசிலையும் போய் நல்லா சம்பாதிச்சுக்கணுங்கிறத தவிர ஏழைங்களை பார்க்குறோம் ஒரே கிடையாது. எலெக்ஷனில் வந்தால் தான் நான் அது செய்கிறேன், நான் இது செய்கிறேன், நான் நல்லா ஆக்கிடுவேன், நான் ஆட்சி வந்தால் நல்லா ஆக்கிடுவேன்ட்டு போய் பிரச்சாரம் பண்ணி மக்களை கவர் பண்ணி ஏமாத்துறாங்க. எதனா ஒன்று நம்ம விஷயம் இருந்தாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பத்தினீங்களா கொனீங்களா சும்மா ஓட்டு போட்டீங்க பணம் கொடுக்கல அந்த வார்த்தை இப்படி மாறுது. பொட்டி பொட்டியாக பணம் வாங்கினோம். அரசியல்வாதி தான் வாங்குகிறோம். ஏழைங்க எங்கே வாங்குறது? ஏழைங்க யாரும் ஒரு ரூபாய் வாங்கலை. அரசியல்வாதி தான் வாங்குகிறோம். அரசியல்வாதியாக தான் அவங்ககிட்ட அந்த பணம் போயிது. அது இல்லாத பேனர் கீனர் அது இதுன்னு ஓட்டினா 100 ரூபா 200 ரூபா பிரியாணி வாங்கி கொடுத்து காரியம் முடிச்சிடுறானுங்க. இதுதான் அரசியல். அப்புறம் அரசியல் ஓட்டு எண்ணிக்கை வந்து இந்த மடிப்பு போட்டு போடுறது தான் ஓட்டு. இது வந்து இந்த கம்ப்யூட்டரில் போடுறது டூப்ளிகேட்டு. இதில் அரசியல் ரொம்ப மாற்றம் வந்தால் தான் நெல்லுது அந்த டூப்ளிகேட்டை எடுத்துடணும். அரிப்பு புயல் எச்சரிக்கை எல்லாம் பாதிப்பு வந்திருக்கு. வந்தாலும் இருக்கிறவங்க தந்திரவாதியாக சம்பாதிச்சு ஏமாச்சு துண்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஏழை மக்களை பார்க்குறவங்க யாரும் கிடையாது. நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு எங்கால வந்து கொள்ளாச்சின்னு போகிறானுங்க. நான் பார்த்துக்கிறேன், ஒரு அதிகாரி வந்தால் நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பிடுறேன், நான் செய்கிறேன்ட்டு. இப்போ போட்டுங்க அடிபடுது. போட்டுங்களுக்கு வர பணத்தை வந்து சில ஆளுங்க முற்றுப்புள்ளி ஆளுங்க கட்சிக்காரனே வாங்கி துண்ணுறானுங்க அந்த போட்டு போனால் ஏழைங்களுக்கு வந்து சேருங்க. புரியுதா? இதுதான் நான் கஷ்டப்படுறது சாவுறதுலாம் இந்த மீன்காரன் தான் சாவன் தவிர நல்லது கெட்டது ஒரு ஹவுசிங் போர்டு பழுதாயிருந்து இன்னும் வந்து பார்க்கல. ரொம்ப டேமேஜ் ஆகுது. 3வது மாடி 4வது மாடி எல்லாம் இஞ்சி இஞ்சி கொட்டுது தவிர எந்த அரசியல் வந்து அந்த வீட்டை வந்து ரெடி பண்ணல. சிலம் போர்டு ஒன்றும் வந்து ரெடி பண்ணல. எடுக்கிறேன்றாங்க தவிர எனக்கு இன்னும் எடுத்த மாதிரி காணும். எட்டாவது ஒரு வீடு புது வீடு கிடைச்சாலும் சந்தோஷமாக மீனவருங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன எடுக்க அதில் சில மீனுக்காரங்க ஊர் பஞ்சாயத்தில் சேர்த்துக்கின ஆஃபீஸில் கூப்பிட்டு நீங்கள் இடிக்காதீங்க, நாங்கள் சே ஆர்டர் வாங்கிட்டோம், இந்த பில்டிங் பழுதானலாம் எல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம். சில ஆஃபீஸரை துரத்துறாங்க. ஆஃபீஸரை இடிக்கிறதான் வரான் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு 10 வீடு 5 வீடு கட்டி அந்த வருமானம் போயிடும். அந்த வருமானம் போகிறதுக்காக ஆஃபீஸரை மிரட்டி அவனுக்கு ஏதோ கொஞ்சம் சமைச்சிக்கிறாங்க, பணத்தை கொடுத்து அமுச்சிடுறாங்க. இதுதான் இடிக்காத பழைய பில்டிங்கை நிற்கிற காரணம் இவனுங்க பண்ணுற வேலை தான். அரசியலையோ இதுலேயோ இதில் சம்மந்தமே கிடையாது. அரசியல் வந்து அது வேறு இது வேறு. சிலம் போர்டு காரணங்களே சரியில்லை. சிலம்போடு என்ன பண்ணுறான், மீனுக்காரா மீனுக்காரா பேசுகிறாங்க. அதில் முஸ்லீம் வந்து
மீனுக்கார இடத்துல வந்து நாங்கள் இருந்தாலும் இவங்க கூட தான் இருப்போம், நாங்கள் வேறு போக மாட்டோம் ஆன்ட்டு அவங்க வந்து வந்து உள்ளே புந்து கலக்குறாங்க. இது இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, எனக்கு 10 வீடு வேணும், 5 வீடு வேணும், 5 வீடு வேணும், இவனுங்க அப்ராய்க்கு போட்டு எதுவும் செய்யாத அளவு ஆக்குறாங்க மீனவர் தான். நான் ஒரு வாட்டி கூட ஓட்டு போட்டதில்லைண்ணா. அப்படி ஓட்டு போட்டாலும் நம்ம நாட்டுக்கு நம்ம ஏரியாவுக்கு ஸோ பொதுவாக யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள நான் ஓட்டு போடலான்ட்டு என் மைண்டில் இருக்குது. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் பள்ளமாக ஒரு கொஞ்சம் குப்பை குப்பையாக அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யார் பார்த்து நல்லதாக நம்மளோட இது பண்ணுறாங்களோ அவங்க அவங்கள பார்த்தா நான் ஓட்டு போடுவேன்னு நான் மனசார சொல்கிறேன். நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணும் அவ்வளோ தான். அதாவது வந்துன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது, நம்மக்கிட்ட காசு இல்லை. நம்ம வந்து மீன் பிடிச்சா நம்ம வயிற்றுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துக்க முடியும். அவங்க அப்பா பணக்காரம் இருப்பான், அவங்க அம்மா எதனா வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்ககிட்ட காசு இருக்கும், பணக்காரங்களாம் ஃபேமிலியாக வந்திருப்பாங்க. நம்மளாம் அப்படி கிடையாது. மீன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் ஒரு மீன், அப்பா அம்மா யாராக இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளாம் வர முடியும். காசு பற்றி நிறைய பேர் பார்க்க தான் செய்கிறாங்க. காசு பற்றிலாம் அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கை இது பண்ண முடியாது. சின்னதாக மாற்றம் வர மாதிரி என்ன இருக்குது, எந்த இடத்துல நல்லதாக ஓட்டு நல்லா இருக்கு, ரோடு நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரோடு ரொம்ப நாசமாக இருக்குது. ஆனால் அந்த ரோட்டில் போட மாட்டுறாங்க சுத்தமாக கூட. அப்படி போட்டால் கூட ஒரு பேரோட போனேன், எங்கள் அம்மாவெலாம் பைக்கில் கொண்டு போகும்போது ரொம்ப கஷ்டம். போகிறோம் திடீர்னு பார்த்தா ஒரு பள்ளம் வருது, ஆனால் அதே வேறு சந்தில் போனால் ஆனால் அந்த எல்லாம் வசதிக்காரங்க ரோடு, அந்த ரோட்டில் மட்டும் சுத்தமாக இதுவாக இருக்குது. அப்போ அது சுத்தம் இது அசுத்தமா? அரசியலுக்கு புதுவான மாற்றம்னா அதான் சொல்கிறேன்ல, யாருக்கு நல்லது பண்ணுறாங்களோ யாருக்கு கரெக்டாக ஓட்டு பண்ணுறாங்களோ அவங்க கரெக்டாக இருந்தாலும் போதும், ஆளுங்களாம் மாற்ற வேணும். நாங்கள் ஓட்டு போகிற யாருக்கு, அவங்களுக்காக தான். ஸ்டாலினாக இருக்கட்டும், கமல் இருக்கட்டும், அது எடப்பாளினி இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரி, அவங்களை ஓட்டு போட்டால் அவங்க எங்களுக்கு தேவையானது அவங்க பண்ணி கொடுத்தா அதுவே போதுண்ணா. நான் படுத்ததான் வச்சுலாம் அவரை பார்த்தேன் நிறைய வாட்டி, நல்லா நடிப்பார். ஆனால் இப்போ எலெக்ஷனில் வந்து தலைவராக நிற்கிறாரு, ஆனால் அதில் எப்படி பண்ணுறேன்னு தெரில. ஃபஸ்ட் டைமா இல்லை செகண்ட் டைமாக அவர் தெரில. ஆனால் கமலஹாசன் வந்தால் நல்லது பண்ணால் அதுவே போதும் எல்லாருக்கும்.